தமிழ் சமூகத்தை வாசிப்பை நோக்கி திருப்பியதற்கு தினத்தந்தி நாளிதழுக்கு பெரும் பங்கு உண்டு. தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார், சிவந்தி ஆதித்தனாரை தொடர்ந்து சி பாலசுப்பிரமணியன் ஆதித்தனாரால் மூன்றாவது தலைமுறையாக நிர்வகிக்கப்படும் தினத்தந்தி இன்றும் இந்தியாவிலேயே அதிகம் வாசிக்கப்படும் நாளிதழ்களில் முதலிடத்தில் உள்ளது. இந்த மகத்தான வெற்றிக்கு 75 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியமும் 3 தலைமுறைகளின் கடின உழைப்பும் தான் அஸ்திவாரம். தினத்தந்தி நாளிதழ் தொடங்கப்பட்ட 1942 ஆண்டில் இரண்டாம் உலகப் போரின் போது காகித தட்டுப்பாடு, செய்தி கட்டுப்பாடு என சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டது. மூன்றாம் தலைமுறையான சி பாலசுப்பிரமணியன் ஆதித்தனார் காலத்தில் தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என தினத்தந்தி எதிர்கொள்ளும் சவால்கள் வேறு விதமானது. எனினும் அத்தனையையும் எதிர்கொண்டு நாட்டிலேயே அதிக மக்கள் படிக்கும் நாளிதழ் என்ற மகத்தான சாதனையை தக்க வைத்து வருகிறார் சி பாலசுப்பிரமணியன் ஆதித்தனார். பாரம்பரிய பத்திரிகை குடும்பம் என்பதால் இளம் வயதிலேயே பத்திரிகை துறைதான் பாலசுப்பிரமணிய ஆதித்தனாரின் கனவாக இருந்தது. எனவே அமெரிக்காவில் அச்சு தொழில்நுட்பம் படித்துவிட்டு 1990 ஆண்டு பத்திரிகை துறைக்குள் காலடி எடுத்து வைத்தார். உள்ளே நுழைந்ததும் உயர்ந்த பொறுப்பில் உட்கார்ந்து விடவில்லை அவர். தந்தையாரை அடியொற்றி பத்திரிகையில் அனைத்து பிரிவுகளிலும் வேலை செய்து பயிற்சி எடுத்துக் கொண்டார். அதன் பின்னர்தான் அவருக்கு தினத்தந்தி குழுமத்தின் மாலை நாளிதழான மாலை மலரை கவனிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது. மாலை பத்திரிகைகள் அதிகம் விற்பனையாகாத அந்த காலகட்டத்தில் பொறுப்பேற்றுக்கொண்ட அடுத்த சில ஆண்டுகளில் வாசகர்களால் அதிகம் விரும்பப்படும் மாலை நாளிதழாக மாலை மலரை மாற்றிக்காட்டி பாராட்டை பெற்றவர் பாலசுப்பிரமணிய ஆதித்தனார். தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனாரிடம் இருந்து தினத்தந்தியின் நிர்வாக பொறுப்பை 1959 ஆண்டு ப. சிவந்தி ஆதித்தனார் பெற்றபோது சென்னை, மதுரை, திருச்சி ஆகிய 3 இடங்களில் இருந்து மட்டுமே தினத்தந்தி வெளியானது. சிவந்தி ஆதித்தனாரின் நிர்வாக திறமையால் 10 மேற்பட்ட பதிப்புகளாக தினத்தந்தியின் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார். இது பாலசுப்பிரமணியன் ஆதித்தனார் காலத்தில் இலங்கை, துபாய் என கடல் கடந்தும் பறந்து விரிந்து தமிழர் நெஞ்சங்களில் முத்திரை பதித்து வருகிறது. பாலசுப்பிரமணிய ஆதித்தனார் தினத்தந்தியின் பொறுப்பேற்றவுடன் நாளிதழின் உள்ளடக்கம், தொழில்நுட்ப வசதிகள் என அனைத்தையும் கால மாற்றத்திற்கேற்ப மாற்றியதால் 75 வயதை கடந்தும் இன்னும் இளமையாகவே வாசகர்களை கவர்ந்து வருகிறது தினத்தந்தி. செய்திகளை உடனுக்குடன் செல்பேசி வழியாக பார்த்துவிடும் சாத்தியமுள்ள இந்நாட்களில் மறுநாள் காலை பத்திரிகையில் அதே செய்தியை பார்க்க ஒரு வாசகருக்கு என்ன ஆர்வம் இருக்கும்? அதையெல்லாம் கடந்து இன்றும் பல கோடி வாசகர்களை கொண்ட நாளிதழ் என்ற பெருமையை தினத்தந்தி தக்க வைத்திருப்பதற்கு காரணம் பாலசுப்பிரமணியன் ஆதித்தனாரின் அசராத உழைப்புதான். அச்சு ஊடகத்துடன் நின்றுவிடாமல் தொலைக்காட்சி, வானொலி என ஊடகத்தின் பல தளங்களில் கால் பதித்து அங்கும் தனது வெற்றிக் கொடியை நாட்டி சாதனை சரித்திரத்தை தொடர்ந்து வருகிறார் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் பாலசுப்பிரமணியன் ஆதித்தனார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.